வணக்கம், நான் குமுதா சிவகுமார். கிரியேட் கோலம்ஸ் சேனல் மூலமாக இங்கே அடுத்த லெசன் பார்ப்போம். இப்போ அந்த 5.5 வரிசையை எப்படி பெருசாக்குறதுங்கிறத பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த ஒரு 4 கோலம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதாவது நான் ஒரே பேட்டர்ன் தான் போட போகிறேன், ஆனால் ஜாயிண்ட்டில் மட்டும் மாறுது. மாற மாற உங்களுக்கு கோலம் வித்தியாசமாக வர்றதை உங்களுக்கு காட்டலான் இருக்கேன். இப்போ இதில் வந்து இது வந்து ஈவன் பேட்டர்ன் எடுத்திருக்கேன். 1+2 ஜாயினு இதை நான் வந்து போட்டுட்டேன். இது உங்களுக்கு போட தெரியாதவங்க, புதுசாக பார்க்குறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். அந்த கோலம் எப்படி போட்டிருக்குங்கிறத பார்த்துக்கிட்டு இதை நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். இப்போ 11.1 நிறுத்தணும். இது வந்து சட்டுன்னு புரியாதுங்கிறதுனால சென்டர் பாயிண்ட்டாக ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிடுங்க. இதில் சென்டர், இதில் சென்டர் போட்டுட்டு இந்த 5.0 கோலத்தை காப்பி பண்ணிவிடுங்க. இதை தான் போடணுன்னு கிடையாது. ஈவன் 1+2 தான் போடணுன்னு கிடையாது. நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் எடுத்துருக்கிறது இது எடுத்திருக்கேன். இப்போ இதை போட்டப்புறம் நீங்கள் வந்து 5.3.1 வருது பாருங்கள். இப்போ இந்த 2 வருஷம் 3 வருதுல, இதில் ஒரு எழுத்து நீங்கள் போட்டணும். இப்போ நான் இதில் வந்து ஓ போடுறேன். நீங்கள் எது வேணாலும் போடலாம். எனக்கு வந்து நான் ஓ போட்டிருக்கேன். நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம். ஓ போடுறேன். இது வந்து ஒரு சிங்கிள் ஜாயிண்ட்டு வந்து இது இருக்குல்ல, அதை அப்படியே ஜாயின் பண்ணிடணும். இதே தான், இதை எல்லா இடத்துலையும் இதேமாரி பண்ணிடலாம். கோழி எடுத்து எல்லாத்தையும் போட்டிருக்கோம். இதை வந்து போட்டு எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ இதையும் வந்து ஜாயின் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் ரெட்டில் ஜாயின் பண்ணுறோம் சென்டரில். இப்போ கோலம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். பெண்ணால் போடும்போது உங்களுக்கு கிளியராக கோலம் எப்படி வருதுன்னு பளிச்சுன்னு தெரிஞ்சிடும். இது போட்டால் அதுக்கு ஆப்போசிட்டாக போடுவோம். இப்போ தான் கலர் சேஞ்ச் நல்லா தெரியும். கலர் மட்டும் அந்த ரெண்டு சைடுக்கும் அப்படியே போட்டதுனால நம்ம ஃபாஸ்ட்டாக போட்டே வந்துடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கு. அவ்வளோதான், கோலம் முடிஞ்சிடுச்சு. இதெல்லாம் ரப் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நீட்டாக பார்க்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ கேப்பில் புள்ளி வேணால் வச்சுக்கலாம், இல்லை கோடு வேணாலும் போட்டுக்கலாம். இந்த இதே இந்த அதாவது இது இந்த கோலத்தை வந்து நான் வேறு மாதிரி போட்டிருக்கேன். கொஞ்சம் டெக்கரேட்டிவாக இதை காட்டுறேன் பாருங்க. அதே கோலம்தான், இதெல்லாம் கூர் கூராக போட்டுருக்கேன் பாருங்க. இதை நம்மளுடைய கற்பனையில் நம்ம எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். கோலம் ஆனால் ஒன்று தான், இதே கோலம் தான். இந்த கோலம் அப்படி போடும்போது இது எவ்வளோ அழகாக ஒரு பளிச்சு நல்லா வந்துருக்கு பாருங்க. அதனால் நம்மளே டெக்கரேஷன் பண்ணிக்கிறது. இப்போ இந்த கோலம் பார்த்துட்டோம். இதே இதில் வந்துட்டு அடுத்த பேட்டர்ன் இதே, ஆனால் இதெல்லாம் ஒன்று தான். இந்த ஓ எழுத்து இதே தான், எல்லாம் ஒன்றா தான் இருக்கும். ஆனால் ஜாயின் மட்டும் மாறும். அந்த கோலத்தை அடுத்த கிளாஸில் பார்ப்போம். தவறாமல் பாருங்கள். வணக்கம்.